ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினியேச்சர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ பாபி டால்ஸ்லாம் வாங்கி அந்த மினியேச்சர் கிட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட கிராஃப்ட் சென்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் அவங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் அது. ஸோ இன்றைக்கி நான் வேஸ்ட்டான மேட்ச் பாக்ஸில் செய்ய போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு 5 மேட்ச் பாக்ஸஸ் எடுத்திருக்கேன், எம்டி பாக்ஸஸ் எடுத்து நான் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கினா அதுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அந்த அட்டையை எடுத்து மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கடையில் போயிட்டு கார்ட்போர்டு வாங்கணும் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது, ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைட், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பேக் சைடில் அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஸோ அதையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டன் பண்ணணும், அப்போ தான் வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரம் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ நல்லா என்ன பண்ணும், கிரிப்பாக ப்ரெஸ் பண்ணி விடணும், கொஞ்சம் ட்ரை பண்ணவும் விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட், அதோடய சைட்லேயும் என்ன பண்ணுறேன்னா அந்த கார்ட்போர்ட்ஸை வச்சு நான் கட் பண்ணி அந்த ஷேப்பில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த சைட், இப்போ ஒரு சைட் வந்து நம்ம மேட்ச் பாக்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணியாச்சு, இன்னொரு சைட் வந்து அந்த லெக் போர்ஷன் வச்சு நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அது இம்பேலன்ஸாக இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு சைடு விழாமல் அந்த மாதிரி இருக்காது, ஸோ கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லெக் போர்ஷனாண்ட கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு லெக்கு போர்ஷனும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், விழுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் இருந்த கார்ட்போர்ட் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் மிரர் செய்கிறதுக்காக ஒரு சில்வர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன், அது வந்து கொஞ்சம் மிரர் லுக் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பேப்பர்ஸ் தான், நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்னால் நம்ம மேலே பேஸ்ட் பண்ண அந்த ரெக்டாங்குலர் ஷேப், பின்னாடி பேஸ்ட் பண்ண போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா ட்ராயர்ஸ் ரேக்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ராயர்ஸ்லலாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பெயிண்ட் அந்த மாதிரி எந்த திங்ஸுமே யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட், அப்புறம் வந்து கிராஃப்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா ட்ராயர்ஸ்லையுமே நான் வந்து இந்த கிராஃப்ட் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தென் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸோட இன்னர் பார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே மிரர் பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான், இந்த இடத்துல தான் அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வந்து அந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கும் ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சைட்ஸுமே கவர் பண்ணி அந்த கிராஃப்ட் பேப்பரை நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ கம் யூஸ் பண்ணி நான் வந்து இது எல்லா சைட்ஸுமே கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபைனலி இதை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் கவர் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே ஃப்ரண்ட் போர்ஷனே வந்து நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னா சேம் அதே மாதிரி பேப்பர் கட் பண்ணி அது உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு 3 ரேக்காக பிரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் வந்து நான் வந்து கிராஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை 3 ஷெல்ஃப்ஸாக வந்து பிரிக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 லேயர் ஷெல்ஃபை வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன். ஸோ பசங்க வந்து வீட்லேயே செய்யும் போது அவங்களோட டேலண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து நம்மளாலையும் செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக தான். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து கார்ட்போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம கிராஃப்ட் பேப்பரால் கவர் பண்ணணும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷெல்ஃப் வந்து பொசிஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பொசிஷன் பண்ணியாச்சு. அண்ட் தென் நான் இந்த கிராஃப்ட் பேப்பர் வந்து கார்ட்போர்ட் மேலே வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா
இந்த கிராஃப்ட் பேப்பர் மேலே இதை வந்து இந்த கிராஃப்ட் பேப்பரை இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ பசங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஷாப்ஸ் போய் வாங்கும் போது ரொம்பவே காஸ்ட்லி ரேட்டில் தான் சொல்கிறாங்க. அது வாங்கி பிள்ளைங்க வந்து ரொம்ப நாள் கூட வச்சுக்கிறதே கிடையாது, ரொம்பவே சீக்கிரமாகவே அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க, உடைச்சிடுறாங்க. ஸோ நம்ம கடையில் வாங்குறதால அதுவும் நம்ம வாங்கி கொடுக்குறதால பசங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அவங்களாவே செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதோடய வேல்யூ தெரிஞ்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் செய்ய. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைட்ஸ்லலாம் வந்து கிராஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். பிகாஸ் எல்லா சைட்ஸுமே கவர் பண்ணாதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ஒரு நல்ல லுக் இருக்கும், ஃபினிஷிங் லுக் இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் பேக் சைட்ஸ் எல்லா போர்ஷன்ஸுமே வந்து த்ரூ அவுட்டாக வந்து கிராஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் இந்த மாதிரி எல்லா போர்ஷன்ஸுமே நீங்கள் த்ரூ அவுட்டாக நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இமேஜ் வந்துடும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு நம்ம மிரர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சைட்ஸ்லலாம் கூட நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்டில் வைக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் பேப்பர் தான். ஸோ நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி கிராஃப்ட் பேப்பர் தான் இருந்தது. ஸோ நான் கிராஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லா ரேக்ஸ்க்குமே வந்து நான் வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆக்குபை பண்ணலாம் சரிங்களா. நம்ம வந்து சின்ன சின்ன திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன திங்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் இதை நீங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி வச்சுருக்கேன், ஸோ அது கிராஃப்ட் செடி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் வந்து இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் வந்து பீட்ஸ் மணி வச்சுருக்கேன், மணி வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னா காயின்ஸ் வச்சுருக்கேன், சின்ன சின்ன காயின்ஸ், 1 ருபி காயின், 5 ருபி காயின் இந்த மாதிரி காயின்ஸ் வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் வந்து சேஃப்டி பின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆக்குபை பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா குட்டி நோட் புக்ஸ் வந்து செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி ஒரு மினியேச்சர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து குட்டீஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம், வித் பேரண்ட்ஸோட கைடன்ஸால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.